श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि मानासीतप्रथितविभवां मङ्गलं मङ्गलानां वक्षःपीठीं मधुविधैनं भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविकमहिमप्रार्थिनीनां प्रजानाम् श्रेयो मूर्तिं श्रियमशरणः त्वां शरण्याम् अद्ये லக்ஷ்மி பிராட்டியான தாயாருடைய கட்டாட்சங்கள்னாலே தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் தம்முடைய ராஜ்யத்தை பெற்றார்கள். தேவேந்திரன் தேவேந்திரனானது அதனால்தான் அப்படின்னு ஒரு அழகான வைபவம். அதை நாம் ஒரு ரெண்டு ஸ்லோகத்திலே பார்த்தோம். ஸ்ரீஸ்துதியில தேவேந்திரன் அழகா ஸ்தோத்திரம் பண்றான், இந்திரன் செய்த மகாலட்சுமி ஸ்துதி என்பதாக ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பிரசித்தம். அத பல மகான்கள் எல்லாம் நித்தியப்படி பாராயணத்துல சொல்ற வழக்கம். ஒரு கொஞ்சம் ஸ்லோகம் தான் இருக்கு, ரொம்ப சின்ன ஸ்லோகங்கள், பாராயணம் பண்ணுவதற்கு வசதியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். ஏவம் ஸ்ரீ ஸ்துதா சம்யக்கு தேவேந்திரன் பண்ண அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு தாயாரானவர் அனுகிரகம் பண்ணாராம். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்தோத்திரத்தை யார் யார் நித்தியம் படிக்கிறாரோ அவர்களுக்கும் நான் கடாட்சம் பண்ணுவேன், அவர்களையும் நான் விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டி அனுகிரகம் பண்ணதாக அங்கேயே இருக்கு. அதுல அஸ்திரமான ஸ்தோத்திரம், தாயாருடைய சத்துவத்தை எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம், தாயாருடைய கடாட்ச வைபவங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம். அதை அடிப்படையான விஷயத்தான் நம்ம சித்தாந்தத்துல பல விஷயங்களை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படிப்பட்ட தத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம், அதே தாயாருடைய கட்டாட்ச வைபவம் இருக்கு. ஸ்வயா தேவி பரித்தியக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்ட பிராயம் அபவது ஸ்வயா இதானின் சமேதிதம் அப்படின்னு ஆரம்பிச்சு, தாயாருடைய கட்டாட்சம் இல்லாத போது இந்த லோகம் முழுவதும் இல்லாத மாதிரி இருந்தது, தாயாருடைய கட்டாட்சம் வந்தப்புறம் இந்த லோகங்கள் எல்லாம் உண்மையாக நிலை பெற்று இருப்பதா போக இருக்கு. அழகா சொல்ற இதை ரெண்டு விதத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஒண்ணு, தாயார் கட்டாட்சம் இல்லாத போது தேவேந்திரனுக்கே தேவலோகத்திலிருந்து பிரம்சங்கள் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாமல் தங்கறது கூட இடம் இல்லாமல் அல்லாடி இருந்தார். தாயார் கட்டாட்சம் வந்தப்புறம் மொத்த லோகங்களும் அவனுக்கு சொந்தமாக, அதுவும் சமேதிதம் சொல்ற மாதிரி இன்னும் விசேஷமாக கிடைச்சிடான். அதான் அந்த ஸ்லோகத்தில் பார்க்கணும், ஸ்திர சமுதாயம் சம்பதம் நிர்விசந்தி அப்படின்னு. தாயாருடைய கட்டாட்சம் வந்து அந்த சம்பத்தே விசேஷமா இருக்கும், ஐஸ்வர்யமே விசேஷமாக இருக்கும் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, தாயாருடைய கட்டாட்சம் இல்லாத போது பிரளய காலம் லோகத்துக்கு, தாயாருடைய கட்டாட்சம் இருக்கும்போது சிருஷ்டி காலம் என்பதாக சொல்றது. சிருஷ்டி காலத்துல பெருமாளும் தாயாருமாக கட்டாட்சம் செய்கிறார்கள் என்பதாக வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்ற வழக்கம். ததை க்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி, அதாவது பகவான் என்ன பண்ணாராம், கட்டாட்சம் பண்ணாராம், நான் லோகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கணும், அந்த லோகமாகவே நான் ஆகணும் அப்படின்னு அவர் சங்கல்பிச்சார் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி பெருமாளுடைய ஒரு கடாட்ச விசேஷத்தினால்தான் சிருஷ்டி நடக்கிறது. பெருமாளுடைய கடாட்சம் சொல்லும்போது தாயாருடைய கடாட்சமும் கூட இருக்கு. அது ஈக்ஷணம் அப்படின்னும் கடாட்சம் அப்படின்னும் சங்கல்பம் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால பெருமாள் தாயார் ரெண்டு பேருமாக சேர்ந்து கடாட்சம் பண்ணி ஜெகத் சிருஷ்டி பண்றார். தாயார் கடாட்சம் இல்லை அப்படின்னா அப்பதான் பிரளயமா, இல்ல சம்ஹாரத்துல பெரிய அளவுல தாயாருக்கு நோக்கு கிடையாது. குழந்தைகள்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கட்டும் நினைக்கிறவ, ஆனா அந்த பிரளயம் கூட கிட்டத்தட்ட ஒரு கருணா காரியம் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா, இவன் பண்ற பாபங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆறு அந்த பிரளயங்கள்.
தாற்காலிகமாக அது ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தா அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் சிருஷ்டி நடக்க போகுது. அதனால இங்க பிரளயத்தையும் சிருஷ்டியும் தான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. உம்முடைய கடாட்சம் தான் லோகம் எல்லாம் இருக்கும், உம்முடைய கடாட்சம் இல்லாட்டா லோகம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது, அதை சொல்வது என்பதாக ஆச்சரியமாக நம்ம ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கார். சுவாமி ஆளவந்தாரும் தாயாருடைய கடாட்சத்தை பத்தி அழகாக சொல்லும் போது, ஈசத்வத்கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரக்ஷியதே நஷ்டம் பிராக்ததலாபதத்ரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம். நஷ்டம் பிராக்ததலாபதா திரிபுவனம், நம்முடைய கடாட்சம் இல்லாதபடினால மூணு லோகமும் நஷ்டமா இருந்தது. சம்பிரதி இப்போ உங்க கடாட்சம் இருக்கு, அனந்தோதயம் நல்லா வளர்ந்து நல்ல சமிருத்தமா இருக்கு. ஸ்ரேயோ நக்யரவிந்தலோச்சன மனகாந்தா பிரசாதாதிருதே ஈகத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா சிரக்ஷியதே. உம்முடைய கடாட்சம் கொஞ்சமா பட்டா கூட போதும், நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பதாக சாதிக்கிறார். அப்படி வேதத்திலையும் சொல்லப்பட்ட தாயார் கடாட்சம், புராணங்களிலையும் சொல்லப்பட்ட தாயார் கடாட்சம், ஆச்சாரிய ஸ்ருதியிலையும் சொல்லப்பட்ட தாயார் கடாட்சம், அதனுடைய பெருமையை சாதாரணமாக சொல்லிட முடியாது. சுவாமி தேசிகன் அந்த கடாட்ச வைபவத்தை முன் ஸ்லோகத்திலே சொல்லிட்டு இனி ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகங்கள்ல அந்த கடாட்சங்களை பத்தியே சொல்ல போற. அது தேவேந்திரனுக்கு மாத்திரம் அந்த கடாட்சம் இல்ல, நமக்கெல்லாம் கூட தாயார் அழகாக கடாட்சம் பண்ற. யார் யார் ஐஸ்வர்யம் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் கடாட்சம் பண்ணி லட்சுமி கடாட்சம் பண்ண ஐஸ்வர்யம் தானா வருது. அதனால லௌகீக ரீதியிலையும் அது கிடைக்கக்கூடிய ஒரு வைபவத்தை, பிரசித்தமான வைபவத்தை இந்த ஸ்லோகத்திலையும் சொல்ற. ஆர்த்தத்ராணவ்ரதிபிஹி அமிர்தாசார நீலாம்புவாகைஹி அம்போஜானாம் உஷதி விஷதாம் அந்தரங்கைரபாங்கைஹி யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகாஹ. தாயாருடைய கடாட்சங்கள் யார் துக்கத்தில் இருக்காளோ அவர்களுடைய துக்கத்தை போக்கடித்து காப்பாற்ற வேண்டும் என்பதையே விரதமாக கொண்டவள். தாயாருடைய கடாட்சங்கள் அமிர்த மழை பொழிவது போல, அமிர்த மழையை பொழியும் மேகங்கள் போன்றவை. தாயாருடைய கடாட்சங்கள் சூரியோதய சமயத்திலே அழகாக மலரக்கூடிய தாமரை பூ போன்ற மலர்ந்த திருக்கண் கடாட்சங்கள். அந்த தாயாருடைய கடாட்சங்கள் எந்த எந்த பக்கத்திலே எந்த எந்த திசையிலே அந்த கடாட்சங்கள் செலுத்தப்படுகின்றனவோ, தாயாருடைய கடாட்சங்கள் விழுகின்றனவோ, அந்த அந்த திசையிலே அந்த அந்த பக்கத்திலே ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தாமாக வந்து கொத்துகின்றன அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆர்த்தத்ராணவ்ரதிபிஹி தாயாருடைய கடாட்சங்களை பத்தி சொல்ற. ஆர்த்தத்ராண விரதமா பெருமாள் எப்படி அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொன்னாரோ, நான் எல்லாருக்கும் அபயத்தை கொடுப்பது என்னுடைய விரதம்னு ஸ்ரீராமன் சொன்னார். அது மாதிரி தாயாருடைய கடாட்சம்னா வெறும் கடாட்சம் இல்ல, யார் துக்கப்படுறாலோ அவர்களை அந்த துக்கத்திலிருந்து காப்பாற்றணுங்கிறதை பெரிய விரதமாக வச்சிருக்கான் தாயாருடைய கடாட்சம். இந்த சீதா பிராட்டியினுடைய கடாட்சம் பட்டா போரும் மொத்த துக்கமும் போயிடும். சுக்ரீவன் இருந்தார், சுக்ரீவன் கிட்டே இருந்து தூதுவாக கிளம்பி ஆஞ்சநேயர் ஸ்ரீராமதூதன் அப்படின்னும் தூதோகம் வானரேந்திரஸ்ய அப்படின்னும் சொல்லிட்டு லங்கைக்கு போய் லட்சுமி தேவியை பார்த்தார். அப்போ தாயார் ஒரு கேள்வி கேட்டா, வானரானாம் நரானாஞ்ச கதம் ஆசித் சமாகமாக, என்ன ஆச்சரியமா இருக்கு, சக்கரவர்த்தி குலத்துல வந்த பெருமாள் எங்க, வானர குலம் எங்க, உங்க ரெண்டு பேருக்கு எப்படி சமாகமம் வந்தது, வானரங்களுக்கும் நரங்களுக்கும் எப்படி சமாகமம் வந்தது, சேர்க்கை வந்தது அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஆஞ்சநேயர் அழகா பதில் சொன்னார், அம்மா இதற்கு காரணம் உம்முடைய கடாட்சம் தான். ஏனென்றால்
அன்னைக்கு ராவணன் அபகரிச்சுட்டு போன போது ஏதோ ஒரு மலையில யாரோ நாலு பேர் உட்காந்துருக்காங்கிறத பார்த்தார் சீதா பிராட்டி. அந்த கஷ்டத்துல கூட அந்த கீழே இருக்கிற நாலு பேரை கடாட்சம் பண்ணி நம்முடைய வஸ்திரத்திலே சில ஆபரணங்களை முடிச்சு போட்டு, வஸ்திரத்தை கிழிச்சு ஆபரணங்களை முடிச்சு போட்டு அவர்கிட்ட அடையாளமாக கொடுத்து, அந்த வஸ்திர ஆபரணங்களை முன்னிட்டு கொண்டு அதையே குஷகாரம் கொண்டுதான் நாங்க பெருமாள் போய் சேவிச்சோம். பெருமாள் ராமன் கிட்ட இந்த ஆபரணங்களை எல்லாம் எடுத்து காமிச்சோம். அம்மா நான் தான், என் கையினாலே நானே கொண்டு போய் காமிச்சேன். ஆனா அவரால் அதை பார்க்க முடியல, கண்ணு முழுக்க ஜலமாக இருந்தது. குழந்தை கூட்டு பார்க்க சொன்ன. அப்போ இந்த ஆபரணங்களை எல்லாம் பார்த்து தக்கோண பெருமாள், நாகம் ஜானாமி கையூரே, நாகம் ஜானாமி குண்டலே, நூபுரே தோ அபிஜானாமி, நித்தியம் பாதாபி வந்தனார், கைவளையா குண்டலமா இதெல்லாம் தாயாருடையதான் எனக்கு தெரியாது, ஆனால் காலிலே இருக்கக்கூடிய நூபுரம் சலங்கை இருக்கே அது தாயாருடையதுதான் எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்னார். ஏன்னா சீதாதேவனுடைய திருவடியை மாத்திரம்தான் சேவிச்சிருக்கார் அவர். அவர் கையில என்ன வலை போட்டுருக்கார், காதல என்ன குண்டலம் போட்டுருக்கார்னு ஏறெடுத்து கூட பார்த்தது இல்லையா அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் சொல்ற. ஆனால் அந்த ஆபரணத்தை தன் கண்ணால பார்க்க முடியாமல் கண்ணீர் மறைக்க, தேன தேவ பிரகாசேன தேவேன பரிதேவிதம் அப்படின்னு ஊனு வாயை விட்டு கதறி அழுதாராம் பெருமாள். இதெல்லாம் எடுத்து சொல்லி, நீர் அன்னைக்கு கடாட்சம் பண்ணீர் இல்லையா சுக்ரீவனுக்கு, அந்த கடாட்சத்தினுடைய பெருமையினாலே சுக்ரீவன் இன்னைக்கு ராஜாவா இருக்க, இருக்க இடம் இல்லாம இருந்தவன் சுக்ரீவன், உலகம் முழுக்க எங்க போனாலும் வாலி விரட்டினான், தங்கறதுக்கு இடம் கிடையாது, ராஜ்யமாவது இடமே கிடையாதுன்னா, மனைவி கிடையாது, இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, வேலைக்கு சாப்பாடு கிடையாது, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தவன் வாலி வராத இடம்னு ஒரு இடம் ரிஷிமுக பர்வதம், வாலி அங்க வர முடியாது சாபம். அந்த இடத்துல ஒட்டாண்டியாக இருந்த சுக்ரீவனுக்கு தாயார் கடாட்சம் வந்தவுடனே அதனுடைய பலன் என்னன்னு கேட்டா, பெருமாள் ஸ்ரீராமனை ஆசிரியித்து அந்த ராஜ்யத்தை திரும்பி வாங்கி, தன்னுடைய பாரியை திரும்பி வாங்கி, தாரையனுடைய கூட உமாவனுடைய கூட ஆச்சரியமாக திவ்ய போகத்திலே சுக்ரீவன் இருந்திருந்தார் அப்படின்னு பார்க்கிறோமே, இதுதான் கடாட்ச வைபவம். ஆமாம், ஏன் சுக்ரீவன் போய் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணான், ஆனா வாலி பண்ணலையே, வாலி கிட்டையும் தான் தாரா எடுத்து சொல்ற, சுக்ரீவன் கிட்டையும் தான் ஆஞ்சநேயர் எடுத்து சொன்னார். ஆஞ்சநேயர் மாதிரி தாராவும் ரொம்ப புத்திசாலி தான், ஒன்னும் குறவு கிடையாது. தாராவும் வாலி கிட்ட எடுத்து சொல்ற, நிவாச விற்க சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி ஆர்த்தானாம் சம்சரே செய்வ யசைவ பாகம், ராமன் யாருன்னு நினைச்சிருக்க, நிவாச விரக்ஷம் அது ஒரு மரம், ஒரு மரம்னா மரத்தை நம்பி எத்தனை பேர் இருப்பா, ஆகாசத்தில் இருக்க பறவைகள்ல மரத்தை நம்பி அங்க வந்து இருக்கும், அது தவிர இன்னும் எத்தனையோ ஜந்துக்கள் எல்லாம் மரத்தை நம்பி, சர்ப்பங்கள் முதலானதெல்லாம் இருக்கும், மரத்துல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள்லாம் மரத்தை நம்பி இருக்கும், மரத்தின் கீழே இருக்கக்கூடிய இரும்பு புத்து முதலானது, அப்புறம் எலி வலை முதலானது, அங்க இருக்கக்கூடிய ஜந்துகள்லாம் மரத்தை நம்பி இருக்கும், மரத்தினுடைய பழம் அதை ஆகாரமாக கொண்டு எத்தனையோ பறவைகள் முதலானதும் வண்டு முதலானதும் அதெல்லாம் இருக்கும், மரத்தின் கீழே நடந்து போகக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நல்ல வெயில்ல மரம் கிடைச்சதுன்னா அவ இழைப்பாடி அழகாக இருக்கக்கூடிய இடமா மரம் இருக்கும், மேலே பறக்கக்கூடியவை, நடுவிலே நிற்கக்கூடிய, கீழே சஞ்சரிக்கக்கூடியவை, புழுலேருந்து ஆரம்பிச்சு மனுஷன் வரைக்கும், இன்னும் சொல்ல போனா தேவர்கள் வரைக்கும், தேவர்கள் கூட மரத்துல இருக்கலாம், தேவர்கள் வரைக்கும் பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய மரம் இருக்கு இல்லையா, அது போல ஸ்ரீராமன் நிவாச விரக்ஷ சாதுனாம் அப்படின்னா எடுத்து சொல்றான், போய் அந்த மரத்தை அடியில் போய் நிக்கணும், வெயில போறவன் வழிபோக்க நடந்து போறான், அந்த காலத்துல நடந்துதானே போனோம், நடந்து போறவன் மரத்தடி வந்தா நிக்கணும், அந்த மரத்தடியில் நிக்க மாட்டேன் வாடி போயிட்டு இருக்கேன்னு அவஸ்தப்படும். அந்த மாதிரி சம்சாரத்துல இருக்கிறவா இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற மரம், வாசுதேவ தரு சாயா அப்படின்னு சொல்றான், அந்த வாசுதேவ தருச்சாயில் ஒதுங்க வேண்டாமோ, அவர் சொன்னா கூட வாலி கேட்கல, தார சொல்லியும் வாலி கேட்கல, ஆனா சுக்ரீவன் கேட்டு உடனே பெருமாளை ஆசிரித்தானே, என்ன காரணம் கேட்டா லக்ஷ்மி கடாட்சம் தான் காரணம், தாயாருடைய கடாட்சம் இருந்தால்தான் அந்த எண்ணமே வரும், இல்லாட்ட வராது, அதனால அப்படி இருக்கும்போது அந்த கடாட்சம் ஆர்த்தத்ரானவ்ரதி பீஹி
வெறும் கடாட்சம் இல்ல, சுக்ரீவனுக்கு தாயார் பண்ண கடாட்சம்ங்கிறது ராமாயணத்துல மேலோட்டமா பார்த்தா என்ன தெரியும் கேட்டா, தன்னுக்கு ஒரு அடையாளம் வேணும், தன் தான் இந்த வழியில போயிருக்கேன், தன்னுடைய அடையாளம் வேணுங்கிறதுக்காக அவர் ஆபரணத்தை முடிச்சு போட்டார், முடிச்சு போட்டு கீழே போட்டார், இந்த வழியா தான் சீதாதேவி போயிருக்கான்னு பெருமாளுக்கு தெரியும். ஆனா அது உண்மையில என்ன கேட்டா, ஆர்த்தஸ்திரான விரதம், சுக்ரீவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற விரதம் இருக்கு இல்லையா, இதுல ஆர்த்தஸ்திரான விரதிபீகி அமிர்தாகார நீ தாம்புவாகி, அமிர்தத்தை தொழியக்கூடிய கருத்த மேகங்கள் போன்றவை அப்படின்னு அர்த்தம். மேகங்கள் மழை பொழியும், இது அமிர்த மழையை பொழியும். ஏன்னு கேட்டா தாயார் கடாட்சங்கள்னாலே நமக்கு பரம போக்கியமாக ஆனந்தமாக நமக்கு இருக்கக்கூடியது, அது மாத்திரம் இல்ல அமிர்தத்வம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய கடாட்சங்கள். அந்த மோட்சத்தை தாயார் கொடுக்கும்போது ஏதோ மோட்சத்தை கஷ்டப்பட்டு கொடுக்கிறார் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மழை பொழியும் போது மேகத்திலேருந்து மழை எப்படி தப்பி கொட்டுறதோ அந்த மாதிரி கொட்டுறாராம். முத்தி மழை பொழியும் முகில் வன்னர் வந்தார் மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் என்பதாக சுவாமி சாதிக்கிறார் திருச்சின மாலையில. முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர், மோட்சத்தை மழையா பொய்யிற மழைக்கு நம்ம என்ன பண்றோம், ஒண்ணும் பண்ணல, ஒரு மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம என்ன சிரமப்பட்டோம், ஒண்ணும் சிரமப்படல, ஆனா மழை வருது இல்லையா. அந்த மாதிரி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அவர் மோட்சத்தை மழையாக கொடுக்கிறாரா, அவர் கிட்ட போய் நின்றா போற மழையை நம்ம வாங்கிட்டா போறோம், என்னைக்கு மழை பெய்யறதோ அன்னைக்கு ஊரை விட்டு போகாம இருந்தா போறோம், அதுபோல அவர் நமக்கு மழையை கொடுக்கும்போது நம்ம அதை வாங்கிட்டா போறோம், அப்படிதானே இருக்கு. அந்த மாதிரியாக அமிர்தாசார் அணிலாம்புவாகி தாயாரும் மோட்சத்தை கொடுக்கிறார், மோட்சத்தை மழையாக கொடுக்கிறார். அம்போஜானாம் உஷசி மிஷதாம் அந்தரங்கை ரபாங்கைஹி, உஷ காலத்துல சூரியோதயத்துக்கு முன்னாடி அப்படி மலர ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூக்கு அந்தரங்கமான கடாட்சம், அந்தரங்கம்னா ரொம்ப வேண்டியதுன்னு அர்த்தம், அதாவது அதே போலவே இருக்குன்னு அர்த்தம். வளர்ந்து மலராத தாமரைப்பூ என்று சொல்றா இல்லையா, கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் விழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குரியே அப்படின்னு சொன்ன ரீதியில, அப்படி மலர்ந்து மலராமல் இருக்கக்கூடிய ஒரு கடாட்சம் போலே தாயாருடைய கடாட்சம், அது மொத்தமும் நம்ம கிட்ட கடாட்சம் தான், நம்மளாலவே தாங்க முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட மழையை பெய்யக்கூடிய கடாட்சங்கள். அதனாலே அந்த தாமரைப்பூ எப்படி மலர்ந்திருக்கும், உஷசி உஷஸ் காலத்துல இருக்கிற தாமரைப்பூவை பார்க்கலாம், நன்னா 12 மணிக்கு வெயில் இருக்கிற தாமரைப்பூ இருக்கட்டும், வாடி இருக்கிற தாமரைப்பூ இல்ல, மலர்ந்து அப்பதான் மலர ஆரம்பிச்சு இருக்கிற தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூ போல அழகான தாயாருடைய கடாட்சங்கள். தாமரைப்பூ போன்ற அழகான கடாட்சம் சொல்லும் போது ஒரு அழகு என்பது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல தாமரைப்பூ போலே குளிர்ந்த கடாட்சம் என்கிற அர்த்தமும் இருக்கு. ஜலத்தில் இருக்கிற தாமரைப்பூ எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ, ஜலத்தில் இருக்கிற தாமரைப்பூ எப்படி மனதை நம்மளுடைய மனதை கொள்ளை கொள்ளக்கூடியதாக மிக அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடாட்சம் என்ன அர்த்தம். அம்போஜ கம்பீராம்ப சமுத்பூத சுமர்ஷ்டனால ரவிகர விசேஷ குண்டரீகதல அமலாயதேக்ஷனா என்பதாக ஸ்ரீபாஷ்யகாரர் சாதிக்கிறார். ஜலத்திலேயே இருக்கணும், நல்ல தந்தோடு கூட இருக்கணும், சூரியனாலே மலர்ந்து இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு தாமரைப்பூ அப்படிங்கிற, அதனாலே சிவப்பான தாமரைப்பூ போல சிவப்பான இருக்கக்கூடிய கடாட்சம், இது எல்லா அர்த்தமும் வரும். அம்போஜானாம் உஷசி மிஷதாம் அந்தரங்கை அபாங்கைஹி, அப்பாங்கம்னா கடாட்சம் அர்த்தம், எஸ்யாம் எஸ்யாம் திசிவி கடைக்கண் அப்படின்னு அர்த்தம், எஸ்யாம் எஸ்யாம் திசிவிகரதே தேவி திருஷ்டிஹி தொதீயா தேவி, தாயாரே எந்த எந்த பக்கத்துல உம்முடைய திருஷ்டி போறதோ தஸ்யாம் தஸ்யாம் அந்தந்த பக்கத்துல அகமகமிகாம் தன்வதே சம்பதோகாஹ, சம்பத்துகளை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் போட்டி போட்டு நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன்னு வரலாம். அகமகமிக்கானா நான் முன்னே நான் முன்னே போட்டி போடுறதுக்கு அகமகமிக்கான்னு பெயர், நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன்னு எப்படி ஆனால் குசேலருக்கு கொடுத்ததோ, ருக்மிணி பிராட்டியினுடைய கடாட்சம், குசேலருக்கு அவர் பண்ண கடாட்சத்தினுடைய பலன் என்ன கேட்டா, அவர் திரும்பி போகும்போது பார்த்தானா ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சமமான ஐஸ்வர்யம் அவருக்கு வந்திருக்கும், ஒண்ணுமே இல்லாத குசேல அவள் கொண்டு வந்த குசேல, அந்த அவளை எடுத்து கிருஷ்ணன் சாப்பிட ஆரம்பிச்சார், குசேலரோ ரொம்ப லஜ்ஜையோடு கூட இருக்க இதை போய் இவனுக்கு கொடுக்கறதா, அவள் எடுத்து ஒரு பிடி எடுத்து கிருஷ்ணன் வாயில போட்டுட்டான், ரெண்டாவது பிடி எடுத்து காயில் கிருஷ்ணன் வாயில போட்டுட்டான், தாயார் தடுத்து விட்டார் ருக்மிணி பிராட்டியார் போரும். ஏன் அப்படின்னா இதுக்கு நான் கடாட்சம் பண்ணிருக்கேனே
இந்த கடாட்சத்துக்கு மேல கடாட்சம் பண்ணா தாங்காதவர், இங்கிட்டையும் ஒண்ணும் இருக்காது போல இருக்கு. தாயார் கடாட்சம் பண்ணிட்டார். அப்போ எந்த திக்குல கடாட்சம் பண்ணார்? அந்த குச்சேலர் இருக்கக்கூடிய அவருடைய கிரகம் இருக்கக்கூடிய திக்குல கடாட்சம் பண்ண அதுல அப்படியே ஐஸ்வர்யங்கள் எல்லாம் குத்தி குச்சேலர் திரும்பி போகும்போது பார்த்தா கிருஷ்ணனுடைய கிரகம் மாதிரி தன்னுடைய கிரகம் இருக்கான் பார்க்கிற. இத்தனை ஐஸ்வர்யம் எப்படி வந்தது நமக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறார். தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிகாம், இப்ப கூட லக்ஷ்மி தேவியினுடைய கடாட்சம்னு வந்துருத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே கூடாது. எத்தனை ஐஸ்வர்யம் வந்து சேர்றது, நாம நினைச்சே பார்க்காமல் நமக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் வந்து சேர்றதுக்கு இது காரணமா இருக்கு. தன்வதே சம்பதோகாஹ யோகாரம்பத் த்வரித மனசோ யுஷ்மதை காந்தியுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேர் தனபதி கிருஹாத் அம்பராதம்புதேர்வா தாரா நிர்யாந்த்யதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். யோகத்தை ஆரம்பித்து பக்தி யோகத்தை ஆரம்பித்து செய்ய வேண்டும் என்பதற்காக சில பேர் அதற்கு முன் ஞான யோகத்தை செய்ய வேண்டும், அதற்கு முன் கர்மயோகத்தை செய்ய வேண்டும், கர்மயோகத்தில் யாகாதிகள் எல்லாம் செய்ய வேண்டும், யாகாதிகள் எல்லாம் செய்வதற்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும், நிறைய பைசா செலவாகும், நிறைய தட்சிணை எல்லாம் கொடுக்கணும், இந்த பைசா இருந்தாதானே நான் யாகம் செய்ய முடியும், யாகம் செய்தால்தானே கர்ம யோகமாக ஆகும், கர்மயோகம் வந்தால்தானே ஞான யோகம் சித்திக்கும், ஞான யோகம் சித்தித்தால்தானே பக்தி யோகம் ஆரம்பிக்க முடியும், பக்தி யோகம் வந்தால்தானே பெருமானை நாம் வந்து மோட்சத்திலே பெற முடியும், அதுதானே உபாயம். அப்ப எல்லாத்துக்கும் இதுக்கும் கூட மூல தேவை அப்படிங்கிறது பைசாதான். அந்த ஐஸ்வர்யம், அந்த தனம், யாகத்துக்கான தனம் இது இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டு நான் கர்மயோகம் எப்படி செய்வேன் என்பதாக யார் மனசிலே துக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு தாயார் கடாட்சத்தினாலே செல்வம் கிடைக்கும். எங்கிருந்து கிடைக்கும்? பூமியிலிருந்து கிடைக்கலாம், ஆகாசத்திலிருந்து கிடைக்கலாம், இல்ல குபேரனுடைய வீட்டிலிருந்து கிடைக்கலாம், இல்லை சமுத்திரத்திலிருந்து கொட்டலாம். அந்த செல்வ தாரைகள் அப்படியே குவியலாக வந்து கொட்டும், மேலும் மேலும் வந்து கொட்டும், ஆசைப்பட்டதுக்கும் மேலே வந்து கொட்டும் என்பதாக அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. அதாவது அழகா ஒரு விஷயம் சொல்ற, தர்மத்துக்கு கூட சில சமயம் ஐஸ்வர்யம் தேவையா இருக்கு. தர்ம காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பைசா இல்லாம நடக்க மாட்டேன்னு ரொம்ப வைராக்கிய நிஷ்டனா இருந்தா அதிகமான தர்மங்கள் பண்ண முடியாது, நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். கோயில போய் பெருமாளுக்கு ஆச்சரியமான உற்சவங்கள் எல்லாம் பண்ணணும், அப்படின்னு பைசா தேவை. ஆச்சரியமான பாராயணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், ராமாயண பாராயணம், பாகவத பாராயணம், வேத பாராயணம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா ஐஸ்வர்யம் தேவை. இதுக்குதான் ஐஸ்வர்யம் தேவையில்லை. இப்ப தர்மம் பிராப்தும் பிரதம மிக ஏ தாரயந்தே தனாயாம், தர்மத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் பைசாவுக்கு ஆசைப்படுறாளாம். அதாவது எனக்கு வேணும் அப்படிங்கிறது இல்லை, போகத்துக்காக பைசா வேணுமா இல்ல தர்மத்துக்காக பைசா வேணுமா? மனுஷர்கள் எல்லாருமே போகத்துக்காக தான் பைசா ஆசைப்படுவாங்க. நான் சௌக்கியமாக இருக்கணும், இன்னும் இன்னும் மேல 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 என்னுடைய வசதிகளை பெருக்கி கொண்டு, என்னுடைய கிரகத்திலையும் வசதிகளை பெருக்கி கொண்டு, இது வாங்கியாச்சுன்னா அடுத்து டூ வீலர், டூ வீலர் ஆச்சுன்னா ஃபோர் வீலர், இப்படி மேல மேல வாங்கி கொண்டு நான் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படுறது இருக்கட்டும், பைசா வேணும்னு. தர்மம் பிராப்தும், தர்மத்தை செய்யணுங்கிறதுக்காக பைசா வேணும் என்பதாக ஆசைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கு. எதுக்காக தர்மம் செய்யணும்னா, யோகாரம்ப த்வரித மனசா யுஷ்மதை காந்திய யுக்தம், யோக ஆரம்பம், பக்தி யோகம் வேணும், ஞான யோகம் வேணும், கர்மயோகம் வேணும், அதுக்காக முதல்ல ஐஸ்வர்யம் வேணும். ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னா, இன்னி தேதியில யாகம் பண்ணணும் அப்படின்னா எத்தனையோ லட்சக்கணக்கில் செலவையும், இன்னி தேதியில நிறைய தட்சிணை எல்லாம் கொடுக்கணும், நிறைய நெய் எல்லாம் வேணும். ஒரு சாதாரண அக்னிஹோத்திரம் பண்ணி ஒரு தரிசபூர்ண மாசம் பண்ணாலே நெய் பால் தயிரெல்லாம் நிறைய செலவுரியும், நிறைய பேருக்கு ததியாராதனை எல்லாம் பண்ணணும், தட்சிணை கொடுக்கணும், முக்கியமாக சொர்ண தட்சிணை எல்லாம் நிறைய கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு, சுலபம் கிடையாது.
மகரிஷிகள்லாம் யாகத்தை பண்ணாள் அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்னு ராஜாக்களுடைய ஆதரவு வச்சுன்னு பண்ணுவார், ரெண்டாவது பசுமாடு இருக்கும், பசுமாட்டுக்கு செலவு கிடையாது, அதனால பால் தயிர் மோர் எல்லாம் நிறைய கிடைக்கும், நெய்யிக்கெல்லாம் குறவு இல்லாம இருக்கும். அதனாலதான் கோதானம் அவர்களுக்கு பண்ண விசேஷம். ஏன்னா அந்த பசுமாட்டை வச்சுன்னு அவ யாகங்கள்லாம் பண்ணுவா, அந்த பசுமாட்டை அவர்கள் ரொம்ப பெரிய செல்வமாக நினைச்சுட்டு இருக்கா. வசிஷ்டர் சொல்றாரு ராமாயணத்திலேயே, இந்த பசுமாடாச்சே அப்படின்னா இந்த பசுமாட்டினால்தான் எனக்கு அக்னிஹோத்திரம் நடந்துட்டு இருக்கு. விஸ்வாமித்தர் கேட்கிற, உங்க பசுமாட்டை எங்கிட்ட கொடுத்துருமே அப்படின்னு, இந்த பசுமாட்டுதான் அதோ மூலா கிரியா சர்வாக, என்னுடைய அனுஷ்டானம் மொத்தம் இந்த பசுமாட்டினால்தான் நடக்கு, இல்லாட்டா எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அந்த மாதிரி விசேஷமானது. விசேஷமான அனுஷ்டானத்துக்கு பசுமாடு விசேஷமா இருக்கும். ஆனா இதெல்லாம் இல்லாம சமப்படுறவா, ஆனா அந்த காலத்துல கோதானம் பண்ணா பிராமணர்களை சந்தோஷமா வாங்கிட்டு போவோம். கோதானம் தான் பெரிய சமிருத்தி அது, ஏன்னா அவ அனுஷ்டானம் குறவில்லாம நடக்கும். யோகாரம்ப துவரித்த மனசா, யோகத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அந்த ஆசையோடு இருக்கக்கூடிய மனசை உடையவர்கள், யுஷ்மதைகாந்திய யுக்தம் தர்மம், தாயாருடைய ஐகாந்தியத்தோடு கூட தர்மம் செய்கிறாளா. தர்மம் அப்படின்னா யாகங்கள் எல்லாம் பண்ணி நான் சொர்க்கலோகத்துக்கு போய் போகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இல்ல, லட்சுமி தேவிக்கு கைங்கரிய மரணம், தாயாருக்கு கைங்கரிய மரணம், பெருமாளுக்கு கைங்கரிய மரணம், அதுக்கு கர்மயோகத்திலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவா. தர்மம் பிராப்தும் பிரதம மிக ஏ தாரயந்தே தனாயாம், தனாயா அப்படின்னா பணத்தாசை அப்படின்னு அர்த்தம், நிறைய பணத்தாசை இருக்கவாளுக்கு இதுக்காக தாயாருக்காக. இந்த காலத்துல நம்ம யோகங்கள்லாம் பண்ண போறது இல்லை, ஆனா கூட பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறதுக்காக கோயில உற்சவாதிகள் முதலானதுக்காகவும் நிறைய பைசா வேணும் என்று ஆசைப்படுபவர்கள் பல பேர் உண்டு. இன்னும் நிறைய வேணும், நிறைய வேணும் என்ன, இன்னும் நன்னா பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில தேஷாம், அப்படி யார் ஆசைப்படுறாலோ அவளுக்கு பைசா வரும். எங்கிருந்து குட்டுமா தேஷாம் பூமே தனபதி கிருகாது, எங்கிருந்து வரும்னு எனக்கு தெரியாது விட்டார் சுவாமி தேசிகர். எங்கிருந்து வேணா வரலாம், தயாரால முடியாதுதான் இது, பைசானா இங்கிருந்து மட்டும்தான் வரும், பேங்க்ல இருந்து மட்டும்தான் பைசா கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா தாயார் கடாட்சம் இருந்துச்சுக்கோங்க, பூமே பூமியில இருந்து வரும், பொத்தையெல்லாம் வரலாம் அப்படின்ட்டா பூமியே வரலாம். நம்ம நினைச்சே பார்க்காம இருக்கும்போது நம்ம பேர்ல ஒருத்தன் பூமி எழுதி வச்சுட்டான், ஒருத்தன் நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சான், நினைச்சே பார்க்காம இருக்கும்போது இப்படிலாம் நிறைய சரித்திரங்கள்லாம் இருக்கு. இந்த ஊர்ல ஒரு ரெண்டு சீமன் சன்னதி இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சா, அப்படியே அந்த ஊர்ல இருக்க பிரமுகர் என்ன பண்ணார், அகோல மடத்துல சிவ ஜெயசங்கர் கிட்ட அடியே இந்த இடத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுக்குற, பூமியே வருது. தேசாம் பூமே தனபதி கிருஹாத் அப்படின்னாட்டா, தனபதியா இருக்கக்கூடியவன், தனாதிராஜனாக இருக்கக்கூடியவன் குபேரன், அவனுடைய கிரகத்திலேருந்து வரும், அவன் தான் பைசா கொடுக்கறதுக்காக அவனை வச்சிருக்கார் ஒரு தேவதையா. அவன் கொண்டு வந்து கொட்டுவானா, தாயார் கடாட்சம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கான், அப்படி கடாட்சம் பண்ண உடனே பட்டுரு கொண்டு வந்து கொட்டானா, அவன் எப்படி வேணா வரலாம்னு அர்த்தம். அம்பராத் அம்புதேர்வா, அம்பராத் ஆகாசத்திலிருந்து வரலாம், அம்புதேகே சமுத்திரத்திலிருந்து வரலாம், எங்கிருந்து வேணா வரலாம். தேசாம் பூமேர் தனபதி கிருஹாத் அம்பராத் அம்புதேர்வா தாராஹ நிர்யாந்தி அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம், இவன் ஆசைப்பட்ட வசு ஐஸ்வர்யம் இருக்கொள்ளும் அதனுடைய தாரா, அந்த ஐஸ்வர்ய குவி அப்படியே மழை மாதிரி கொட்டுமா, ஐஸ்வர்யம் மேல மேல வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் இதை சொல்லும் போது, ஏதோ ஆகாசத்திலேருந்து கொட்டும், பூமியிலேருந்து இப்படியே நமக்கு பூமியை பிளந்திருந்து ஐஸ்வர்யங்கள்லாம் வரும், சமுத்திரத்திலேருந்து கிடைக்கலாம் அப்படின்னா ஏதோ வார்த்தைக்கு சொல்றார், நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு தான் தோணும். ஆனா சொந்த அனுபவத்துல சுவாமி தேசிகன் சொல்றாளா, அதுதான் இந்த ஸ்லோகத்துல விவேக்ஷன் அழகா சொல்ற. அதாவது சீஷ்டதி சீஸ்துதிக்கான ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் ஒண்ணு, ஒரு ஏழை பிரம்மச்சாரி ஆனவர் விவாகத்துக்காக அவர் ஆசைப்பட்ட போது பைசா இல்லாட்டா யார் விவாகம் பண்ணி கொடுப்பா, நீ ஒண்ணுமே இல்லை ஒரு பைசாவும் இல்லாத இருக்க உனக்கு எப்படி விவாகம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற, ஒண்ணு இருக்கா தயாரா இருக்கா, ஆனா பைசா இருந்தா தானே விவாகம் பண்ணலாம், குடும்பம் நடத்த வேண்டாமா அப்படின்னா, அவர் ஆசைப்பட்டார், இந்த பெண்ணை ஆசைப்படல, அந்த பொண்ணையும் ஆசைப்படல, பின்னே கேட்ட தர்மம் கிரகஸ்த தர்மங்கிறது வசதி சர்வேஷாம் ஆசிரமானாம் கி கார்கஸ்தியம் சிரேஷ்டம் உச்சே, அந்த அந்தந்த காலத்துல அது நடக்கணும் இல்லையா,
பிரம்மச்சாரியா இருந்தவர் வேதாத்தியனங்கள் எல்லாம் பண்ணிட்டு சமாவர்த்தனம் பண்ணிட்டார் அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணி எதுக்கு அப்படின்னா அடுத்த அனுஷ்டானம் போக வேண்டாமா? விவாகம் ஆனா தானே யாகமோ தானமோ ஹோமோ எல்லாம் நடக்கும். இதெல்லாம் எதுவுமே பிரம்மச்சாரி பண்ண முடியாதே. அப்போ அந்த மாதிரியான ஒரு அனுஷ்டானம், ஒரு ஆதித்யம் அப்படிங்கிறது ஒண்ணு, வரவாளுக்குன்னு ஆதித்யம் பண்ணணும், ஒரு பகவத் பூஜா பூஜா அப்படிங்கிறது, இதெல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல என்ன நடக்கும். ஏன்னா மனைவியும் கனவுமாக இருந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணா வச்சுக்கோங்க, அது ஆஸ்திக்யம் ஹரிபூஜனம் பிரதிதினம் மிஷ்டாந்த பானம் கிரகே தன்யோ கிரகஸ்தாசிரமஹான ஒரு ஸ்லோகம். கிரகஸ்தாசிரமம் ரொம்ப விசேஷமானது. ஆனால் ஆஸ்திக்யம் ஹரிபூஜனம் பிரதிதினம் மிஷ்டாந்த பானம் கிரகே அதிதி பூஜனம் எல்லாம் நடக்குது. அதனால கிரகஸ்தாசிரமத்துக்கு ஆசைப்பட்டார், தர்ம காரியத்தை நன்னா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவருக்கு ஐஸ்வர்யம் இருந்தாதான், பைசா இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இல்லாட்டா உங்க நம்பி எப்படி கொடுக்கறது அப்படின்னா உடனே யார்கிட்ட போய் பைசா கேட்கறது அப்படின்னு பார்த்தார். அப்படி ஊருக்கு வந்தார், இந்த தேசியன் கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் நிறைய பைசா வச்சுருக்கார், வேணுட்டே வம்பு பண்ணான். அங்க போய் கேட்டார் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. உங்களுக்கு எதுக்காக பைசா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே அவர் ரொம்ப ஆச்சரியமான காரியமாச்சே, இப்ப தாயார் கட்டாயம் கொடுப்பார் அப்படின்னு. ஏன்னா யுஷ்பதைகாந்தே யுக்தம் தர்மம் பிராப்தும், நீ தாயாரை பூஜை பண்ணுங்கிறதுக்காக பெருமாளை பூஜை பண்ணுங்கிறதுக்காக தான் ஆசைப்படுறேன், அப்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும். எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா ஆகாசத்திலிருந்து கிடைக்கும், எங்க வேணா கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாரு அப்படின்னா சீ சீ சொல்லிட்டே இருந்த அப்படியே ஐஸ்வர்யமாக கொட்டுது மேல கொட்டுறமோ. அப்பதான் இந்த ஸ்லோகம் சொல்ற, ஏஷாம் பூமேர் கணபதி கிரகாத் அம்பராத் அம்புதேர்வா, ஆகாசத்திற்கு கொட்டும், இங்கிருந்து கொட்டும். எப்படி கொட்டும், தாயாருக்கு எப்படி வேணா கொத்தலாமே, அவருக்கு தெரியும், நம்மளால சொல்ல முடியுமா? தாதாந்தி இதே மாதிரிதான் கௌத்ச பிரபேதே வரதந்து சிஷ்யான்னு ஒரு கதை ஒன்று இருக்கு. கௌத்சன் ஒருத்தன் இருந்தார், வரதந்தூனுடைய சிஷ்யர், அவர் குரு தட்சிணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். கொடுக்கிறேன்னார் வரதந்து, வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னார். இல்ல நான் கொடுப்பேன்னார். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. 14 வித்திய நீ கத்துண்ட, அதனால அதுக்கேத்த மாதிரி 14,000 பொண்ணு கொடு அப்படின்னு. இவர் என்ன பண்ணுவார் கௌத்சன், இவ்வளவு ரூபாய்க்கு எங்க போவேன், ஏதோ குருதட்சன் பேரை கொடுக்கலாம் பார்த்தா நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி கேட்டுட்டாருன்னா கவலைப்படல, கௌத்சர் வருத்தப்படல, நேர ரகு மகாராஜன் கிட்ட போனார். ரகு மகாராஜன் அயோத்தியில ராஜா வாழ்ந்தார், ரகு குலத்துல வந்தபடினால்தான் பெருமாளுக்கு ராகவன் பேர். ரொம்ப ஆச்சரியமான ராஜா அவர். அந்த ரகு மகாராஜன் கிட்ட போய் பைசாவை கேட்டா அவர் உடனே கொடுத்துருவார், எனக்கு இத்தனை பொண்ணு வேணும், குருதட்சன் வேணும் அப்படின்னா உடனே கொடுத்துருவார். அதனால ரகுவை நம்பி போனார். ஆனா அங்க ரகு என்ன பண்ணார்னா, அப்பதான் யாகம் பண்ற ஒரு யாகம், அந்த யாகத்துல எல்லாத்தையும் தட்சிணம் பண்ணி முடிச்சுட்டார். சர்வஸ்வ தட்சிணான் பெயர், தன்னுடைய சொத்து மொத்தத்தையும் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கையில தானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சொரண பாத்திரம் இருக்கு, அதையும் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு ஒரு மிருத் பாத்திரம் மண் பாத்திரம் ஒன்று கையில வச்சிருந்திருக்கார். அந்த சமயத்துல இவர் போனார். இவர் போய் கேட்டார், ஆனா ரகு உடலியே, சரி உனக்கு என்ன ஐஸ்வர்யம் தானே, நல்லதுக்காக ஐஸ்வர்யம் கேட்கிற, சரின்னு சொல்லிட்டு குபேரனை ஜெயிச்சு நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். குபேரன் கொண்டு வந்து கொத்தினான் ஐஸ்வர்யத்தை ரகு மகாராஜனுக்காக பயந்து. அப்படின்னா அந்த ரகு குலத்திலே பெருமாள், அதனாலதான் அந்த குலத்திலே பெருமாள் வந்திருக்க, அதனால அந்த குலத்திலே தாயார் வாழ்க்கப்படுற. அதனால தனபதி கிரகத்திலேருந்து கொட்டுங்கிறது நிதர்சனமான குலம் அது. ஏஷாம் பூமேர் தனபதி கிரகாத் அம்பராத் அம்புதேர்வா தாரா நெறியாந்தியதிகம் அதிகம் வாஞ்சிதா நாம் வசூனாம் ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்திரமாம் நாயவாசாம் சூடா பீடம் தவபதயுகம் சேதசா தாரயந்தா சத்ரச்சாயா சுபக சிரசா சாமர ஸ்மேர பார்ஸ்வாஹ ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதா ஸ்ரக்வின சஞ்சரந்தி. நல்ல நல்ல பதவிக்கு ஆசைப்படுறவர்கள்லாம் உண்டு, அவர்களுக்கெல்லாம் அந்தந்த பதவி கிடைக்கும். நல்ல நல்ல மரியாதைக்கு ஆசைப்படுறவர்கள்லாம் உண்டு, அவர்களுக்கெல்லாம் அந்தந்த மரியாதைகள்லாம் கிடைக்கும். அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேல மரியாதை எல்லாம் கிடைக்கும், எதிர்பார்த்ததுக்கு மேல பதவிகள் எல்லாம் கிடைக்கும். தாயாரை நம்பி இருந்தால், தாயாரை ஆசிரியத்து இருந்தால், தாயாருடைய திருவடியை தன் தலையினாலே தாங்குவதற்கு தயாராக இருப்பவர்கள் ஸ்ரேயஸ் காமர்கள். இந்த ஸ்ரேயஸ் எனக்கு வேணும், அந்த ஸ்ரேயஸ் எனக்கு வேணும், இந்த நன்மை இந்த புகழ் எனக்கு வேணும் என்றெல்லாம் ஆசைப்படுபவர்கள் அந்த தாயாருடைய திருவடியை தலையினாலே தாங்கி வேற எதுவும் நினைக்காமல் வேற உபாயத்தை செய்யாமல்
இதையே நம்பி இருந்தவர்களுக்கு ஆச்சரியமான அந்தந்த பலன்கள் எல்லாம், அந்தந்த பதவிகளும், அந்தந்த கௌரவங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் என்பதாக அர்த்தம். கமல நிலையே, கமல நிலையே அப்படின்னு தாயார கூப்பிடுற, தாமரைப்பூவில் வசிப்பவரே என்று அர்த்தம். ஸ்ரேயஸ்காமாக, சில பேர் நல்ல ஸ்ரேயஸ் வேணும்னு ஆசைப்படுறான், நல்ல பதவி, நல்ல புகழ், நல்ல மரியாதை, கௌரவம், இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறான். மனுஷர்கள் இதெல்லாம் ஆசைப்பட்டா தப்பு இல்லையே, ஆசைப்பட்டு என்ன பண்றா அப்படின்னா, நல்ல பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் தோணும் சண்டை போட்டு வெள்ள போட்டு அப்படிலாம் இல்லை, நல்ல புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏதேதோ காரியங்கள் எல்லாம் செய்து அதெல்லாம் பண்ணல. அவர்கள் ஒரே காரியம் பண்றார், எனக்கு இந்த நல்ல ஐஸ்வர் நல்ல ஸ்ரேயஸ் வேணும் என்பதற்காக தாயாருடைய திருவடியை போய் சரணாகதி பண்றார், வேற எதுவும் வேண்டாம். அவராலே நடக்காது கிடையாது. சூடாபீடம் தபபதயுகம் சேதசா தாரயந்த ஆம்நாய வாக்காம் சூடாபீடம், ஆம்நாய வாக்குகளுக்கு அந்த வாக்குகளுடைய சிரஸ்ல இருக்கக்கூடியவை தாயாருடைய திருவடி. வேதாந்தத்திலே பரம தாத்பரியமாக இருக்கக்கூடியவை என்ன அப்படிங்கிட்ட தாயாருடைய திருமதிகள். தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு வேதம் சொல்றதோ இல்லையோ, எம்பெருமானுடைய திருவடியை சொல்லச்சே தாயாருடைய திருவடியும் சேர்த்துதான். சிவன் நாராயண சரணோ அப்படின்னா தாயாருடைய திருவடியும் சேர்த்துதான். தனியா பெருமானுடைய திருவடி அப்படின்னு கிடையாதா, ஏன்னு கேட்டா பெருமானை சொன்னா தாயாரும் சொன்னதாதானே அர்த்தம். அதனால இதையும் சேர்த்துதான். பெருமாளுடைய திருவடி என்னென்ன பண்ணித்தோ அதெல்லாம் மொத்தமும் தாயாருடைய திருவடியும் பண்ணிட்டு இருந்தா ராமாயணத்தினுடைய சாரமே. பெருமாள் திருவடினாலே காட்டுக்கு போற, தாயாரும் காட்டுக்கு போற. பெருமாள் திருவடியில யார் ஆசிரியச்சாலோ அவளுக்கெல்லாம், யார் சரணாகதி பண்றாளோ அவளுக்கெல்லாம் சிரேயஸை கொடுக்கற, குருவே தாயாரும் இருந்து கொடுக்கற அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கும். அதனால சூடாபீடம் சித்திரம் ஆம்நாயவாச்சாம் சூடாபீடம், ஆம்நாய வாக்கு வேத வாக்குகளுக்கெல்லாம் சூடாபீடம் அதனுடைய சிரஸ்ல இருக்கக்கூடியவை, சிரசுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியவை, வேதாந்தத்தில் அலங்காரமாக இருக்கக்கூடியவை. தவ பதயுகம் உம்முடைய திருவடி தாமரை இரண்டு, இதை சேதசா தாரயந்தா இதையே தன் மனசுல தரிக்கிறார்கள். லக்ஷ்மி பூஜை அப்படின்னு ஒரு பூஜை இருக்கு, அந்த பூஜையை பண்றார். தாயார் செஞ்சில ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் முதலான கோவில்கள்லாம் பார்த்தா தெரியும், விழுந்து 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 தாயாரை பிரதட்சம் பண்றவா நிறைய பேர் உண்டு. ஒன்று ஒன்று பேர் இல்லை, ரெண்டு பேர் இல்லை, ஏகப்பட்டவே தாயாரை பல பிரதட்சம் பண்ணுவான். ஏதேதோ கஷ்டங்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஏதேதோ சமிருத்திகள்னா என் குழந்தைக்கு பரீட்சையில் நல்ல சிஏ பரீட்சையில் ரேங்க் வரணும், இந்த மாதிரியான பிரார்த்தனைகள்லாம் வச்சுண்டு எத்தனையோ பெண்களும் ஆண்களுமாக தாயார் சன்னதியை பிரதட்சணம் பண்ணுவதை பார்க்கணும். தாயாருக்கு என்ன இப்படி விசேஷம் அப்படின்னா, கருணா கட்டாட்சம் ரொம்ப அதிகம் தாயார், அவ சபலமாக திரும்பி போகிறார்கள் என்பதையும் பார்த்தோம். சூடாபீடம் தவபதயுகம் சேதசாதாரயந்த, தம்முடைய மனசினாலே உம்முடைய திருவடியே நினைச்சுட்டு இருக்கா, வேற உபாயத்தை எதுவும் பண்ணாமல் இதையே நம்பின்னு இருக்கா என்ற அதான் சேதசாதாரயந்தாங்கிற, மனசுல தரிக்கிறாளாம் அப்படின்னா விசுவாசம், நம்பிக்கை திருவடி கிட்ட, தாயார் ஆசிரியா கட்டாயம் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு. இவாளுக்கு ஏதாவது உன் பரீட்சையில பாஸ் பண்ணணுங்கிறதோ, இல்லை இவனுக்கு இருக்கக்கூடிய ரோகம் போகணுங்கிறதோ, இல்லை இவனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதோ, குடும்பத்தில் பல பேரை பத்தி பல விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கும், அது எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் தாயாருடைய திருவடி தான் அப்படிங்கிறத பரம விசுவாசத்தோடு கூட மனசுல தரிச்சு திடமா வச்சிருக்கலாம். அப்படி அநேகம் பேர் இருக்கிறத இப்பவும் பல இடத்துல பார்க்கணும். ஏன் சூடாபீடம் தவபதயுகம் சேதசாதாரயந்தேயஸ்வனும் ஸ்ரேயஸ்வனும்னு ஆசைப்பட்டு தாயாரையே ஆசிரியிக்கிறவர்கள் அர்த்தம். என்ன ஆச்சுங்கட்டா, சத்ரச்சாயா சுபக சிரசா சாமர ஸ்மேர பார்ஸ்வாக, நல்ல நல்ல பதவிகள் எல்லாம் கிடைக்கும் அவளுக்கு. ஒரு கொடை வெண்கற்ற கொடைகள் நிற்கிறா, சத்ரச்சாயா சுபக சிரசா, அவளுடைய பாக்கியம் என்ன கேட்டா, ஒண்ணுமே இல்லாத அவ தலை மேல வெண்கொற்ற குறை இருக்கு. அவளுடைய பாக்கியம் என்னன்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லாத அவ பக்கத்துல சாமரங்கள் போடுறவா, நாலு பேர் சாமரத்தை போட்டு ஒரு ராஜாவாக ஆறா. சத்ரச்சாயா சுபக சிரசா சாமர ஸ்மேர பார்ஸ்வாகா ஸ்லாகா சப்த சிரவண முதிதாகா, இவனை போற்றி பாடுவதற்காக பத்து பேர் இருக்கா, அதை கேட்டு ஆனந்தமா இருக்காள். அதாவது ஒரு ராஜாவுக்கான ஐஸ்வர்யம் என்ன,
குடை இருக்கும், சாமரவருக்கும் துதி பாடகர்கள் இருப்பார்கள், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டியான இவனுக்கு கிடைக்கும். ஸ்லகா சப்த சிரவண முதிதாக செர்க்வினஹா சஞ்சரந்தி, செர்க்வினஹா நல்ல மாலையோடு கூட, வெற்றி மாலையோடு கூட சஞ்சரந்தி உலா வந்துட்டு இருப்பான், பத்தி உலா மாதிரி உலா வந்துட்டு இருப்பான். ஒண்ணுமே இல்லாதவன் உம் கடாட்சத்தை பெற்றானால், உண்மை மனசில் தரித்தானால் ராஜாவாக கூட ஆவான் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். பெரிய பதவி கிடைக்கும், நான் என்ன பதவி கிடைக்கும், பேங்க்ல மேனேஜர் ஆகலாம்னா அதெல்லாம் இல்லைன்னா ராஜாவாகலாம், ஒரு பெரிய தேசத்துக்கு ராஜாவாக ஆகலாம். தாயார் வேண்டிய தாயாரே நம்பி இருக்கிறார். ஒரு நாள் பக்கத்துல ஒரு சரித்திரம், நாள் பக்கத்துல ஐயா குமார சாத்த தேசிகன் அப்படின்னு சுவாமி எழுதியிருந்தார். அவர் குளத்துல மாத்தியானிக ஸ்நானம் பண்றதுக்கு போனார். போற வழியில பார்த்தா அங்க வெயில்ல ஒருத்தன் ரொம்ப களைப்பாக உட்கார்ந்தது படுத்துட்டு இருக்கான், ஒண்ணுமில்ல. ரொம்ப கொளுத்துற வெயில், மாத்தியானிக ஸ்நானம்னா 11 மணிக்கு தானே போவா. ஆனால் அவன் பக்கத்துல சின்னதா ஒரு சர்ப்பம் ஒண்ணு படையெடுத்து, அவனை பார்த்த உடனே இவருக்கு தோணி போச்சு, ஏதோ விசேஷமான வியக்தி, சாதாரணமானவன் கிடையாது. அதனாலதான் அந்த சர்ப்பம் அந்த காம்பிக்கிறது படம் எடுத்து இவனுக்கு அப்படியே நிழல் கொடுக்கற மாதிரி இருக்கு. அதனால நேரம் அவன் முகத்துல போய் ஜலத்தை தெளிச்சு, அவன் மயக்கத்தை தெளிவிச்சு, என்னப்பா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரே தாகம், ஒரே பசி, ஆகாரம் இல்லை. இவர் என்ன பண்ணார், அவனுக்கு வேண்டிய ஆகாரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அவனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு அழகா சொன்னார், உனக்கு பெரிய இது காத்துன்னு இருக்கு, நீ வந்து இங்கிருந்து கிளம்பி தெற்கு பக்கம் தஞ்சாவூர் பக்கம் போ அப்படின்னார். அவன் அங்கே தஞ்சாவூர் பக்கம் போக, அங்க ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு வேண்டியவனாக ஆனான், அந்த ராஜாவுக்கு அடுத்து சந்தானம் இல்லை, குழந்தைகள் இல்லை, கடைசியில இவனே அடுத்த ராஜாவாக ஆனான் சரித்தான். அதோடு இல்லாமல் அவன் என்ன பண்ணான் கேட்டா, இவரை தன்னுடைய ராஜகுருவாக ஆக்கி அவரையும் தஞ்சாவூர்ல வரவழைச்சு அவருக்கு ராஜகுருவாக்கி கௌரவம் கொடுத்தான். அவர் என்ன பண்ணாருன்னா, அவனுடைய செல்வாக்கை வைத்துக் கொண்டு பல யாகங்கள், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நூற்று கணக்கில் யாகம் பண்ணி சதுர்வேத சதக்ரது என்பதாக பெயர் பெற்றார். அவர் தாயாருடைய கடாட்சத்தினால், தாயாருடைய கடாட்சம் விசேஷம் இருக்கு, திருக்குழந்தையில தாயார் சன்னதியை அழகாக ஏற்பாடு பண்ணவர், எங்கேயோ மறைஞ்சிருந்த தாயாரை அப்படி சைவர்களுடைய ஆக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கோமலவல்லி தாயாரை பிரதிஷ்டை பண்ண தாயார் பரம சந்தோஷத்தோடு கூட இவருக்கும் ஒரு சன்னிதி தனக்கு எதிர்க்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இப்படி ஆனா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாயகி தாயாருக்கு எதிர்க்க தேசிகன் இருக்காரோ, அந்த மாதிரி திருக்குடந்தையில கோமலவல்லி தாயாருக்கு எதிர்க்க ஐயாகுமார தாத்த தேசிகன் அப்படிங்கிற ஆச்சாரியர் இருக்க, ஏன்னா அந்த தாயார் அங்க பிரதிஷ்டை பண்ணவர் அவர்தான். தாயார் அனுகிரகம் விசேஷமாக பெற்றவரவர், தாயார் அனுகிரகம் விசேஷமாக பெற்ற இவருடைய கடாட்சத்தை பெற்றவன் ராஜாவாயிட்டான் அப்படின்னா, தாயார் அனுகிரகம் பெற்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இவருடைய கடாட்சம் பெற்றே ஒண்ணும் இல்லாதவன், ஆகாரம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, தீர்த்தம் இல்லாம இருந்தவன் ஒரு ராஜாவா போனான். அதுக்கப்புறம் அவன் பரம்பரையில தொடர்ந்து ராஜாக்கள் நிறைய பேர் வந்தா, அவர் வச்சு இந்த ஆச்சாரியன் பல யாகங்கள் பண்ணலாம். சாத்விசித்திய பௌண்டரீக சர்வபிருஷ்ட விஸ்வஜித் துவாதசாக வாஜபேய சர்வதோ முகாதிபிஹி பிரீணயந்தமும்புஜாட்சம் அர்ச்சயந்த முக்திபிஹி தாத்தையாரியம் அஸ்மதீய தாத்தபாதமாசிரியே. லக்ஷ்மி கடாட்சம் இந்த வம்சத்துக்கே உண்டு, ஆள வந்தா விசேஷமாக லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவர் என்பதாக சரித்திரம் சொல்றது. அந்த மாதிரி லக்ஷ்மிகுமார தாத்த தேசிகன் என்கிற ஆச்சாரியர், அவர் தாயாராலே பாலூட்டி வளர்க்கப்பெற்றவர் என்பதாக ஐதிஹியம் சொல்றது. அந்த ரீதியில தாயார் கடாட்சத்தை விசேஷமாக பெற்ற இவர், இன்னைக்கும் தாயார் கடாட்சத்தோட திருக்குடந்தையில் எழு இருக்கக்கூடியவர், இவருடைய கடாட்சம் பெற்ற அவன் சத்ரச்சாயா சுபக சிரசா சாமர ஸ்நேர பார்ஸ்வாக கிடைக்கிறது, வேண்டானா கூட கிடைக்கும், உண்மை இல்லாதவனு கிடைக்கிறது மாத்திரம் இல்ல. பரதாழ்வான் ஒன்னும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ன, ராஜ்யம் வேண்டாம், பெருமாளுக்கு தான் ராஜ்யம், நீர் என்ன பண்ண போறீர் அப்படின்னா, நான் பெருமாள் திருவடி கைங்கரியம் பண்றேன். இவர் ராஜ்யத்துக்கான ஆசைப்படுறதா இருந்தா இவர் மாமா கிரகத்துக்கே போயிருக்க மாட்டார், ஏன்னா இங்கிருந்து எப்போ பட்டாபிஷேகம் பண்றதோ அப்ப தனக்கு பட்டாபிஷேகம் நடத்திக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே இருப்ப. ஆனால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும், தனக்கு ஒண்ணும் வேண்டாங்கிறதுக்கு தான் அவர் யுத்தாஜித்தனுடைய மாமாவுடைய கிரகத்துக்கே போய் சேர்ந்தார். ஆனா இங்க ஏதோ வேற கூத்து நடந்தது கைகை மூலமாக,
அப்புறம் திருப்பி வந்து ராஜ்யத்தை வேண்டாம் வேண்டாம்ங்க பெருமாள் கிட்ட போய் சொன்னார். ஏதோ ரெண்டு பேரும் பேசினா பெருமாள் வந்து தன்னுடைய அனுகிரகமாக பாதுகையை கொடுத்து அனுப்பிச்சார். அந்த பாதுகையை திருப்பி ஏழப்பண்டு கொண்டு வந்து இங்க வந்த இப்ப பரதன் என்ன பண்றார் அப்படின்னா, சுவாமி அழகா ஒரு விஷயம் சொல்றார், சுவாமி விஷயம் பதுவாசத்துல பரதன் எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னார் இல்லையா, எது வேண்டாம்னா ராஜ்யம் வேண்டாம், எனக்கு கொடை வேண்டாம், எனக்கு சாமரம் வேண்டாம் அப்படிங்கிறார். வசிஷ்டர் என்ன பண்றாருன்னா, முதல்ல மங்கள வாத்தியம் ஸ்லாகா சப்த சிரவணம் உதித்தாக இருக்கொல்லியோ, ஸ்லாகா சப்தம் ராஜாக்களை எல்லாம் சுப்பிரபாதம் பாடி எழுப்பணும். அப்படி சுப்பிரபாதம் பாடி மங்கள வாத்தியத்தோடு கூட பரதன் எழுப்ப சொன்னார். ஆனா அது கேட்டு பரதன் துடிச்ச, நான் என்ன ராஜாவானா, எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு. எதுவுமே வேண்டாங்க, கடைசியில் என்ன ஆச்சு திருமொழியோ, நந்தி கிராமத்துல பாதுகா ராஜ்யம் நடக்கும்போது அந்த பாதுகைக்கு கொடை பிடிக்கிறார் அவன் பரதன், வெண்கொற்ற கொடையை எடுத்து பாதுகைக்கு பிடிக்கிறார். அப்ப பார்த்தா அந்த வெண்கொற்ற கொடை கீழே யார் இருக்கா அப்படின்னா பாதுகை இருக்கார். அப்ப பாதுகை பாக்குறாராம், நீரும் கூட தான் இருக்காருங்கிறாராம் பரதனை பாரு. ஏன்னா கொடை ஒருத்தன் பிடிச்சானா அவனும் அந்த கொடை கீழே தானே இருந்தாகணும். அப்போ பரதனும் அந்த கொடை கீழே இருக்க, பரதன் கொடை குடிக்கும் போது பக்கத்துல சாமர மேல பார் சுவாகா சாமரம் போடுறா ரெண்டு பேர் பாதுகைக்காக. அவ பரதனுக்கும் சேர்த்து போடுற மாதிரிதான் இருக்கு. ஸ்லாகா சப்த சிரவண முதிதாக மொத்தம் இருக்க கிடைச்சிருக்கு. வேடிக்கையா சொல்றேன், அதாவது மன நிறைவோட இருக்க பரதன். ஆனா பெருமாளுக்கு என்ன என்னன்னு கேட்டா, எல்லாம் தன் பக்தனுக்கு கொடுத்து பார்க்கணும். கடைசியில் பரதனுடைய ராஜ்யம் தானே இது, பாதுகா ராஜ்யம் தான் வாஸ்தவம் தான். ஆனால் உண்மையில பரதனுடைய ராஜ்யம்தான். என்னன்னு கேட்டான்னா, ராமாயணத்திலே வால்மீகி சொல்ற, ச பாதுகாபியாம் பிரதமம் நிவேத்திய சகார பஷாத் பரதோ யதாவதி, எல்லாத்தையும் பாதுகையிட்ட வித்யாவனம் பண்ணி வித்யாவனம் பரதன் செய்வாராம். பாதுகையிட்ட சொல்லி 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 பரதன் செய்வாராம். அதனால செய்யறதனமோ பரதன் தான், நடக்கிறதனமோ பரத ராஜ்யம் தான். பரதனுக்கு பாதுகமும் அரசும் இந்து அப்படிங்கிற, பாதுகத்தையும் ராஜ்யத்தையும் பரதன் கிட்ட கொடுத்துருக்க, பாதுகையும் உமக்கு தான் ராஜ்யமும் உமக்கு தான், ரெண்டுக்கும் பரதன் வச்சுட்டு இருக்கார். பாதுகைய ராஜாவா வச்சுருக்கார், ராஜ்யத்தை தான் பார்த்துட்டு இருக்கார். பாதுகையினுடைய பெயர்ல ராஜ்ய வரிவானம் பண்ணிட்டு இருந்தவர் பரதன். ஆனா போகத்தை ஆசைப்படல, ஆனா அது தானா வரும். இவர் எனக்கு மரியாதை பண்ணணும் மரியாதை ஆசைப்படல, ஆனா தானா வரும். ஏன்னா பெருமாள் கடாட்சம் மாத்திரம் இல்ல, தாயார் கடாட்சம் இருக்கு. ஏன்னா சீதா பிரதி சித்தன் கூப்பிடுற, பிரயாணாம் பரதாதீனாம் பிராத்ருணாம் தேவதா சயான், பரத தேவதான் பெயர். சீதாதேவி சொல்றார் வால்மீகி, பரதனுக்கு தேவதையான் சீதாதேவி. அத அழகா சொல்றார் பாதுகா சாஸ்திரத்தையும் வரும், பாவயாமி பரதாதி தேவதம் ராமபாத சகதர்மச்சாரிணீம் பாதுகே நிகில பாத கச்சிதம் துவாமசேஷ ஜகதாமதீஸ்வரீம் பாவயாமி பரதாதி தேவதம். பரதன் என்ன நினைச்சார்னா, அவர் மனசுல தேவதை அப்படின்னா சீதா பிரேசி தான், தெய்வம் தேவன் அப்படின்னா பெருமாள் தான். தேவதை சம்ஸ்கிருதத்துல தேவதானாலும் தெய்வம்னாலும் ஒண்ணுதான். இந்த விட தமிழ்ல சொல்றேன், பெருமாளும் தாயாருமாக சீதா பிராட்டியும் ஸ்ரீராம பிரானுமாக இவாக ரெண்டு பேர் தான் தெய்வம் அவருக்கு. அது ராமாயணத்துல பல இடத்துல இருக்கு. அந்த தெய்வம் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். அப்போ கடைசியில பாதுகா அந்த தெய்வத்தை ஆட்சி பண்ண தான் வந்து அவர்களுக்கு கைங்கறி பண்ணணும் சுசுருஷம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். என்ன நடந்தது அப்படின்னா, அதான் நடந்ததுங்கிற எப்படின்னு கேட்டான்னா, பாதுகா ராஜ்யம் தானே நடந்தது, பாதுகானா யாரு, சீதா பிராட்டி தானா. ஏன் அப்படின்னா, ராமபாத சகதர்மச்சாரிணியும் சீதா பிராட்டி என்ன பண்ண, ராமபாத சகதர்மச்சாரிணி பெருமாள் திருவடி எந்த பக்கம் போறதோ அந்த பக்கம் சகதர்மச்சாரியா போறார், காட்டுக்குன்னா காட்டுக்கு நாட்டுக்குன்னா நாட்டுக்கு. பாதுகை என்ன பண்றதுன்னா, ராமபாதம் இருக்கும் இல்லையா பெருமாளுடைய திருவடி, அதோட சகதர்மச்சாரிணி திருவடிக்கு பத்னி பாதுகை என்பதாக சொல்றேன். திருவடிக்கு பத்னியாக பாதுகை, பெருமாளுக்கு பத்னியாக விராட்டி இருக்க மாதிரி திருவடிக்கு பத்னியாக பாதுகையாம். ராமபாத சகதர்மச்சாரிணி பாதுகே நிகில பாத கச்சிதம், எல்லா பாபங்களையும் போக்கரிக்கக்கூடியவர் சீதா பிராட்டி, எல்லா பாபங்களையும் போக்கரிக்கக்கூடியவர் பாதுகை. சீதா பிராட்டி எப்படி போக்கரிக்கிறார் அப்படின்னா, ஸ்ரீஹின் பெயரொழியோ, ஸ்ரீஹினாலே பாபத்தை போக்கரிக்கிறோம் அர்த்தம் உண்டு. வெறி மாறாத பூமியில் இருப்பான் வினை தீர்க்குமே அப்படின்னு ஆழ்வார் சொன்னாரு. நம்மளுடைய பாபங்களை அவர் போக்குற அப்படின்னா நாம் பெருமாள் கிட்ட போய் சரணாகதியே பண்ண முடியும், இல்லாட்டா அதையே பண்ண முடியாது. சரணாகதி பண்ணப்புறம் பாபத்தை போக்கடிக்கிறது இருக்கட்டும், சரணாகதி பண்றதுக்கு தடையா இருக்கிற பாபத்தை போக்கடிக்கிறதே பிராட்டி தான், பாதுகையும் அப்படிதான்.
நம்ம சிரஸ்ல பாதுகி வச்சிருந்தோம்னா நம்ம பாபத்தை போக்குடிக்க. பாமசேஷ ஜெகதாம் அதீஸ்வரீம், எல்லா ஜெகத்துக்கும் ஈஸ்வரி, ஈஸ்வரீகம் சர்வபூதானாம். சீதா பிரேட்டி சொல்றது பாதுகியும் ஈஸ்வரி தான். எப்படி கேட்டா அதான் 14 வருஷம் எல்லாத்தையும் ஆண்டுட்டு இருக்காரு. பாவயாமி பரதாதி தேவதாம், பரதனுடைய தேவதை சீதா பிராட்டி, பரதனுடைய தேவதை பாதுகை நான் தலையில வச்சு கொண்டாடுற அப்படி. நான் இப்படி எல்லா விதத்துல ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிற அப்ப பார்த்தா பரதனுக்கு என்ன ஆச்சு கேட்டானா, சீதா சாம்ராஜ்யம் இருந்தா என்னவோ அதே தான் பாதுகா சாம்ராஜ்யம் அப்படிங்கிறச்ச கிடைச்சிருக்கு. அப்போ பரதனுக்கு ஒரு குறவும் இல்லாமல் இருக்குன்னு அந்த ரீதியில சத்ரச்சாயா சுபக சிரசாமர ஸ்நேர பார்ஸ்வாஹா ஸ்லாகா சப்த சிரவண முதிதாஹா சர்க்வினஹா சஞ்சரந்தி. ஒரு உபலட்சமாக சொன்னார், ராஜாக்களா கூட ஆயிடுவார். சர்க்வினஹானா மாலைகள்லாம் போட்டுப்பான், பெரிய மாலைகள்லாம் சூடி ஆனந்தமாக இருந்திருப்பார். இதுக்கு மேல அச்சமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இங்கிருந்து போகும்போது அங்கே நல்ல மரியாதை, இங்கிருந்து போறவாளை எதிர்கொண்டு அழைப்பார். நிதியும் நற்சுண்ணமும் நிறை கூட விளக்கமும் மதிமுகமடல் தயர் ஏன் தினர் வந்தே வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்தே அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை. விண்ணாம், அதாவது வைகுண்டம் போகுது மன்னவர் விதியேங்கிற ஆழ்வா, ஸ்ரீவைகுண்டம் போறது மன்னவர் விதி, இந்த மண்ணில பிறந்தவர்கள் ஸ்ரீவைகுண்டம் போறது பாக்கியம், இங்கே சம்சாரத்துல பிறந்தவர்கள் ஸ்ரீவைகுண்டம் போறாளே. இந்த பாட்டுக்கு பிள்ளான் வியாக்கியானம் சாதிக்கும் போது வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியன்னு சொல்லும் போது அவர் அப்படி வியாக்கியானம் பண்ணல, மன்னவர் வைகுந்தம் புகுவது எங்கள் விதின்னு அங்க இருக்கிறவா நினைக்கிறாளாம். அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கிறாள் இல்லையா, நித்திய சூரியர்கள் முதலானவர்கள் அவர்கள் நினைக்கிறாளாம், எங்களுக்கு என்ன பாக்கியம், பூமியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, நன்னா கவனிக்கணும், நித்திய சூரியர்கள்லாம் அனாதிகாலமா அங்கே இருக்கிறவா, இன்னும் முக்தர்கள் எல்லாம் எத்தனையோ வருஷ காலமாக 10,000, 20,000, 30,000, 40,000 கல்ப கல்ப காலம் வருஷமாக அங்கேயே இருக்கிறவர்கள் இருக்கா, இங்கிருந்து முக்தமாகி போனா கூட புதுசா ஒருத்தன் பூமியிலிருந்து ஒருத்தன் சரணாகிதி பண்ணிட்டு ஸ்ரீவைகுண்ட லோகம் போனான்னா நாங்களாம் எத்தனை வருஷமா இருக்கோம், இப்போ ஒருத்தன் புதுசா வந்துட்டான்னு நினைக்கிறோம், அப்படி நினைக்கிறது இல்லையா. இதோ ஒருத்தர் மண்ணில் பிறந்த ஒருத்தர், சம்சாரியாக இருந்த ஒருத்தர், அந்த சம்சாரத்தை கழித்து பகவானுடைய அனுகிரகத்தினாலே ஸ்ரீவைகுண்ட லோகம் வந்திருக்காருங்கிறது எங்களுடைய பாக்கியம், நாங்க பெற்ற பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறாள் அம்மா. மன்னவர் வைகுந்தம் புகுவது விதி, விதிவகை புகுந்தனர் என்றனல் வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியுணர் சொன்னமும் நிறை குட விளக்கமும் எதிர்கொண்டு அழைக்கிறாளாம் வாங்கோ. அதுக்கு வந்தவாலும் எதிர்கொண்டு அழைக்கணும்னா வாங்கோ அப்படின்னு நல்ல மனசோட சொல்லி இன்னும் ஆத்திரம் முன்னாடி போய் அவளை எதிர்கொண்டு அழைக்கணும்னா எத்தனை நல்ல மனசு இருக்கணும், அதான் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தானே தோணும். ஆனா இவா எதிர்கொண்டு முன்னாடியே போய் வாசல்ல போய் நின்றுட்டு அந்த லோகத்து வாசல்ல போய் நின்று இவாளை எதிர்கொண்டு அழைக்கிறாள். அப்ப போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போறா, நிதியும் நல்ல நிதியும் நற்சுண்ணமும் நிறை கூட விளக்கமும் தோரணங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் தோரணம் நாட்டினர் அப்படின்னு கீதங்கள் பாடினர், தோரணம் நாட்டினர் அப்படின்னா நம்ம சொல்ற கீதங்கள் பாடி தோரணம் நாட்டி இவளுக்கு ஆச்சரியமாக வரவேற்பு விழா இதெல்லாம் நடத்துறா. நிதியும் நற்சுண்ணமும், நிதினா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை கொண்டு போனாலாம், என்ன ஐஸ்வர்யம்னா பெருமாளுடைய பாதுகைகள் தான் ஐஸ்வர்யம். அந்த பாதுகையை ஏழப்பரண்டு போய் மரியாதை பண்ணி கூட்டுன்னு போறான் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு. எப்படி சில கோயில்கள்லாம் ஆச்சாரியர்களுக்கு மரியாதை பண்ணி கூட்டுன்னு போறாள், அது இதுல என்ன வந்தது. நிதியுணர் சுண்ணமும் நிறை குட விளக்கமும் மதிமுகமடந்தயர் ஏந்தி நர் வந்தேன். அப்ப அவனை எதிர்கொண்டு அழைக்கும் போது சத்திரங்கள் என்ன, சாமரங்கள் என்ன, எல்லாம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவர்கள் செய்கிறாளாம். இதெல்லாம் நம்மாழ்வாருடைய கற்பனை இல்லை, வேதத்தில் இருக்கிற விஷயம். வேதத்துல ஸ்ரீவைகுண்ட லோக வர்ணனமும் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போறவன் அவனுடைய பாக்கியங்களையும் வேதம் சொல்றது, அர்ச்சராதிகதையும் வேதம் சொல்றது. தம் பஞ்சசதம் அப்சரசா அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்திரீகள் எல்லாம் வந்து அவனுக்கு பிரம்மா அலங்காரம் சொல்லக்கூடிய அலங்காரங்கள் செய்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லும். அதனால் ஸ்ரீவைகுண்ட லோகம் போறவன் இங்கேருந்து போச்சே எப்படி இருக்கான்னு சாதாரணமா இல்லை, தாயாருடைய கடாட்சம் பெற்று
சூடாபீடம் தவபதயுகம் சேதசா தாரயந்தஹா சிமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு மனசன் தாரணம் ந விஸ்வாசம், விஸ்வாசம்னா சரணாகதி, தாயார் கட்டாய மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு பெருமாளின் தாயார்மாக சேர்த்து சரணாகதி பண்றவனுக்காங்க அவன் என்ன பண்ணான் கேட்டான்னா, சத்ரச்சாயா சுபக சிரசா கொடைபிடிச்சு அவனை கூட்டிட்டு போறான், சாமர ஸ்மேர பார்ஸ்வாஹா பக்கத்துல சாமரங்கள் போட்டு அவனை கூட்டிட்டு போறான், ஸ்லாகா சப்த சிரவணம் உதிதாக வைகுண்டம் போகுது மன்னவர் விதியே அவனை கொண்டாடி கொண்டாடி அவனை எங்க பாக்கியம் நீங்க இங்க வந்திருக்கிறது எங்க பாக்கியம் நீங்க இங்க வந்திருக்கிறது கொண்டாடி கொடுத்து போறான். சர்க்வினஹா அல்ல அலங்காரங்கள் சந்தனங்கள் மாற்றுப்பங்கள் இதெல்லாம் பண்றபடினால பிரம்மாலங்காரம் அப்படின்னு பெயர் இருக்கு. கேட்டா சீதை மண்டலோகத்தில் இருக்க வஸ்து வச்சு அலங்காரம் இதெல்லாம் நம்ம நாட்டுல கிடைக்கிற மாதிரி கிடையாது, இங்க இருக்க மாதிரி இல்லை, எல்லாம் திவ்யமான இது, திவ்யமான அலங்காரங்கள் பண்றாலும் அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சர்க்வினஹா சஞ்சரந்தி அப்படி அந்த அலங்காரத்தோடு கூட சீவீகுண்ட லோகத்துல இவர்கள் கம்பீரமாக நடை எடுத்து வைக்கிறார்கள், சஞ்சாரம் பண்ணுகிறார்கள், வாத்தியங்கள் எல்லாம் சூழிசும் பனிமுகில் சூரியம் உழக்கினா ஆழ்கடல் அலை திரை கையெடுத்தாடினான எத்தனை வாத்திய கோஷங்களோடு கூட இவனை எதிர்கொண்டு அழைக்கும் போது இவர்கள் இவருடைய சஞ்சாரங்கிறது இருக்கோம் அது சீவீகுண்ட லோக பிரவேசம் அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய உற்சவமாக அங்க நடக்கும்படியாக இருக்கான். உம்ம திருவடியை நம்பினவர்களுக்கு அதுவும் கிடைக்கும், இந்த லோகத்தில் இந்த வைபவம் மாத்திரம் இல்லாமல் சீவைகுண்ட லோக வைபவமும் ஆச்சரியமாக கிடக்கும், சுருக்கமாக சொன்னா மோட்சம் கிடைக்கும் என்பதாக அர்த்தம். இப்படியாக இந்த லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு மோக்ஷ பர்யந்தம் வரை சாதாரண ஐஸ்வர்யத்திலிருந்து ஆரம்பிச்சு மோக்ஷ ஐஸ்வர்யம் வரை எல்லாவற்றையும் தாயாருடைய கடாட்சம் விசேஷமாக வாங்கி கொடுக்கும் என்பதாக இதுவரை இந்த மூன்று ஸ்லோகத்தினுடைய தாற்பயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.